அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பையஸ் ஆஃப் ஆல், இன்னைக்கு தாங்க நாள். வருமா வராதா, வரவே வராதா, அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் உடைச்சி வாழ. மறக்க முடியாது அந்த காசி தியேட்டர். எஸ்டிஆர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே, தேங்க்ஸ் டு மை எவர்கிரீன் சார். எஸ்டிஆர் அவர் இல்லைன்னா அந்த ஃபிலிம் இல்லை. கேஷுவலாக ஒரு ஹாஃப் அன் அவர் கதை கேட்டுட்டு இந்த படம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு பக்கபலமாக எனக்கு தோல் கொடுத்தாரு. ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் வாலு, ஆனால் 10 இயர்ஸ் ஆஃப் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதே ரெஸ்பெக்டிவ், அதே மரியாதை. அவர் ஃபேன்ஸு எப்படி மதிப்பாருன்னு வந்து பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். இந்த நாபருக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட், இந்த வால் வரப்போ மே 9 ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆவில் அப்போ ஒருத்தன் பச்சை குத்தீங்கன்னா அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணார். என்ன பண்ணுவாங்க ஜெய், அவனுடைய இதை காட்ட போட்டுட்டான், அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஃபேன்ஸுடைய வழியை நல்லா புரிஞ்சவர். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் தான் இனி இருக்கும் தொடர்ந்து இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எஸ்டிஆர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் எஸ்டிஆர் பிளட்ஸ். அதே மாதிரி நிக்காஸ் சக்கரவர்த்தி சார், மை ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு ஃபிலிம், அதுவும் நல்ல செலவில் பண்ணார். அவரை இன்றைக்கி மறக்க முடியாது. தேங்க்யூ சக்கரவர்த்தி சார். இது எல்லாமே நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் ரொம்ப காரணம். அது ஒன் அண்ட் ஒன்லி சந்தானம் சார் அண்ட் தமன். தமன் மை டார்லிங், மை பிரதர், மை லவபிள், எவ்ரி திங், மை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் தமன். அப்படி ஒரு மனுஷன் வந்து நம்ம லைஃப்பில் கிடைக்க மாட்டான். எத்தனை பேர் இருந்தாலுமே வந்து அடுத்தவங்க நல்லா நினைக்கணுன்ற ஒரு எண்ணமும் மனசும் முழுசாக இருக்கிற ஒரு ஆள் வந்து தமனும் சந்தானம் சாரும். நான் மறந்துட்டாருன்னு நினச்சா கூட திடீர்னு ஃபோனை பண்ணா அஜய் பண்ணிருக்க, என்கரேஜ் பண்ணியிருப்பார். அங்கே பண்ணுறியா, பண்ணுறேன், பண்ணிடலாம், விடு விடு, பண்ணிடுவோம் பண்ணிடுவோன்னு அப்படி ஒரு எந்த கொடுப்பாரு சந்தானம் சார். அவருடைய எனர்ஜி தான் என்ன இவ்வளோ தூக்கி வந்துச்சு சந்தானம் சார். லைஃப் லாங் சந்தானம் சாரை மறக்க முடியாது. நன்றி சார். ஆனாலும் மிக விரைவில் சந்தானம் சாரோட நான் ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னா அந்த ஃபிலிமில் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்களுக்குமே அது எனக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ். கண்டிப்பாக பண்ணணும், சந்தானம் சாரோட பண்ணணும். தமன் அது மறக்க முடியாது. தமன் இல்லைன்னா இந்த ஃபிலிம்மே இல்லை. என்னை டைரக்ட் ஆக்கி பார்க்கணுன்னு எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ ஆசைப்பட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு பிரதராக என் கூட பக்க பலமாக இருந்தது தமன். ஸோ தேங்க்ஸ் டு தமன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். வீடியோ கணேஷ் சார், ஹன்சிகா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஹன்சிகா ஒரு ஹீரோயினாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டேட்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி போவோம், என்ன தான் கோவம் இருந்தாலும் விஜய் நான் இது இட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வீடியோ கணேஷ் சார், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஆதித்யா அவர்களும் பண்ணார், எல்லாருமே கேமராமேன் சக்தி பண்ணார், ப்ளஸ் நிறைய கேமராமேன்ஸ் அந்த ஃபிலிம்க்கு மாறி மாறி வாங்க நிறைய பேர் வந்தாங்க. வாழ்க்கை சுக்மா சார், எல்டர் சார், எல்லாருக்குமே வெற்றி சார், எல்லாருக்கும் கிச்சன் விரிவன், குருதேவ் சார், வின்சென்ட் தோல், தினேஷ் எல்லாருக்குமே இடத்துல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஃபிலிமை பண்ணோன்னு சொல்லி பண்ணாங்க. ஈச்சன் எவ்ரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, லவபல், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எடிட்டர் சுரேஷ், ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறப்போ இந்த ஃபிலிமை உருவாங்க அப்படியே ஓடினே இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் மறுபடியும் அந்த விஷயம் கழிச்சு ஒரு நன்றி சொல்லத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தடுத்ததுக்கு லைஃப்பில் போயினே இருக்கணும், நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்தது வேறு வேறு மோட்டிவில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுன்றது என்னோடய ஆசை. ஸோ எஸ்டிஆர் சாருடைய லவ் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படத்தை அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் இந்த படத்தை எடுத்து வந்து நான் பண்ணுறேன், வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண டி ராஜேந்திர சார், உஷா மேடம், அவங்களுக்கு ஒரு நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா படத்தை எடுத்துனோம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஃபிலிமை பார்த்துட்டு அருமையாக கட்டி பிடிச்சி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அதுக்கு அவங்களுக்கும் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். திருவேங்கடம் சார், அவரும் அந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சென்னை நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லினே போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இது சொல்கிற ஒரு இடமா இருக்கும்னு ஏதோ தோணுச்சு நீங்கள் சொல்லணும்னா. இது இது ஏதோ வந்தனே இருக்குன்றப்போ எல்லோரும் ரிட்ரீட் பண்ணி போடுறப்போ ஸோ இது நன்றி சொல்லுது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதை கண்டிப்பாக படணும். நமக்கு கடவுளின் ஆர்வம் உங்களை மாதிரி
ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெல் விஷர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் வந்து நான் வார்த்தை கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்ஸ் டு மை பிரதர், மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் எஸ்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் சார் ஃபேன்ஸ், ஜெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் ஃபிலிம் இல்லைன்னா ஸ்கெட்ச் இல்லை, விக்ரம் சாரோட ரிலேஷன்ஷிப் இல்லை, விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு நான் எப்படி அவரோடு இருந்தனோ அதே மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபிலிம் பண்ணோம். இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் போனிருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியாக கடவுளினர்களோட போயின்னு இருக்கு. எல்லாம் ஸ்டே சேஃப், எல்லாமே மாறிடும். கொஞ்சம் கஷ்டமாக அப்படியே போயின்னு இருக்கு. பட் இந்த எல்லாருக்கும் இது ஒரு ரிலாக்ஸேஷன் டைமாக மாட்டிக்கிச்சு. பட் எல்லாமே மாறும். பி சேஃப், எதுவும் கடந்து போகும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். லவ் யூ ஆல், பெஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் எல்லா டு மை பை கிரீன் சார், எஸ்டிஆர் மூன்று எழுத்து மந்திர சார், எஸ்டிஆர் தேங்க்யூ, லவ் யூ ஆல்.